السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا، أما بعد. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم ربنا زدنا علما نافيا. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றிவான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றுவட்டுவாக. அன்புக்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதன் வாழக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனுக்கும் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய நியமத்துகளில் ஒன்றுதான் இந்த மறுமை நாளை பற்றிய அறிவை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு தந்தது. இந்த மறுமை நாளை பற்றிய அறிவு என்பது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், மற்ற மக்களிடத்திலே நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மரணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை என்ன, எதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் கேட்டோம் என்று சொன்னால், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும்? வெறுமனே நான் இந்த உலகத்துல என்ன செய்யணும், நல்லவனா வாழ்ந்துட்டு போயிடணுங்க, வாழ்ற வரைக்கும் யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணக்கூடாது, இப்படிங்கிற ஒரு பதிலை சொல்வாங்க. முஸ்லிம்களிடத்தில் கேட்டால், சாதாரண ஒரு முஸ்லிம்களிடத்தில் கேட்டால் கூட சாதாரண ஒரு முஸ்லிம் என்ன சொல்வான், அல்லாஹுவை வணங்கி அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி நான் நடக்கணும், அதுக்காகத்தான் இந்த உலகத்துல நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை ஒரு சாதாரண முஸ்லீமும் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிதானே? அதனால ஒரு முஸ்லீம் என்பவனுக்கு தெளிவாக தெரியும், இந்த உலகத்துல நாம் படைக்கப்பட்டது வந்து யாருக்காக, அல்லாஹை வணங்குவதற்காகத்தான். நமக்கு மறுமை நாள் என்ற ஒரு நாள் இருக்கிறது என்பதை முஸ்லீம்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு நியமத்துகளில் ஒன்று. வெறுமனே மறுமை நாள் என்பது ஒரு மயக்கம் போன்ற ஒன்றாக இல்லாமல், அது ஆதி தொடக்கம் அந்தம் வரை எப்படி தர்த்தீபாக இருக்க வேண்டுமோ அதை எல்லாம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதுக்கு பிறகு இது, இதற்கு பிறகு இது என்று எல்லாவற்றையும் மூமின்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தந்து விட்டான். அப்ப அந்த அடிப்படையில எதிர்காலத்தில் நடக்க போகின்ற அந்த மறுமை நாளை பற்றி அறியாமல் இந்த முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழவில்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் காட்டி தந்து விட்டான். இதற்காகவே நாம என்ன செய்யலாம், அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம இருக்கணும். ஏன்னு சொன்னா, அங்கு நடக்கக்கூடிய கேள்விகளையும் பதில்களையும் அல்லாஹ் தந்து விட்டான். இந்த உலகத்துல ஸ்கூல்களாக இருந்தாலும் காலேஜ்களாக இருந்தாலும் வெறுமனே கொஸ்டின் பேப்பர்களை மட்டும் தருவார்கள். ஆன்சர் யாரு, நம்ம தான் எழுதணும். அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இரண்டையும் தந்து விட்டு, இந்த உலகத்துல நீ இப்படி இப்படி வாழ், நான் உன்னிடத்தில் இப்படி இப்படி கேள்வி கேட்பேன், இதற்கு நீ இப்படி இப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் எல்லாவற்றையும் சொல்லி காட்டியதற்கு பிறகும் நாம் அதில் பொடுக்குபோக்காக இருந்தோம் என்று சொன்னால் ஒரு காலம் வெற்றி பெற முடியாது. மக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதில் முதலாவதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதர்களுடைய படைப்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான், அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்திலே நாங்கள் மனிதர்களுடைய மரணத்தையும் வாழ்வையும் படைத்தோம், எதற்காக, அவர்களில் யார் நல்ல அமல்களை செய்கிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களையும் எல்லா மக்களையும் படைத்ததற்கு காரணமே இதுதான் என்பதை சொல்லி காட்டினான். அப்ப அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்து விட்டான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும், எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. அல்லாஹுவை தவிர அல்லாஹுடைய முகம் மட்டும்தான் நிலைத்திருக்கும், அல்லாஹ் மட்டும்தான் நிலைத்திருப்பான், மற்ற அனைத்துமே அது அழிக்கப்பட்டு விடும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ் அந்த உயிரை எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நொடி முற்படுத்தவும் மாட்டான், பிற்படுத்தவும் மாட்டான் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அப்படி ஒரு சிறந்த படைப்பை அல்லாஹ் விட்டு வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், மரணத்தை கொடுக்காமல் அல்லாஹ் ஒரு படைப்பை விட்டு வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் யாரை விட்டு வைத்திருக்கணும், யார், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கரெக்ட். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு எல்லாவரையும் அல்லாஹ் விட்டு வைத்திருக்க வேண்டும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மனிதர் முஹம்மது கூட அல்லாஹுடைய தூதர் தான், அவரும் மரணித்து விடுவார், அவரும் மரணிக்கக்கூடியவர் தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், எந்த மரணத்தை கண்டு
நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அது உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த மரணத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்ததாக கபருடைய வாழ்வு. இன்ஷா அல்லாஹ் கபருடைய வாழ்வை நாளைக்கு பார்ப்போம். அந்த கபருடைய வாழ்க்கைக்கு பிறகுத்தான் என்ன நடக்குது, நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மறுமை நாள் என்று அந்த நாள் நடக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூர் ஊதப்படக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகம் படைக்கப்படக்கூடிய நேரத்திலேயே, உலகத்தை அல்லாஹ் படைக்கும் பொழுதே அல்லாஹ் ஒரு மலக்கையும் ஒரு சூரையும் படைத்து விட்டான். அந்த மலக்கினுடைய வாயிலே அவர் சூரை வைத்து கொண்டு அந்த மலக் காத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய கட்டளை எப்பொழுது வரும், அல்லாஹுடைய கட்டளை எப்பொழுது வரும் என்று அவர் அந்த சூரை ஊதுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான் என்று சொன்னால் அந்த சூரை அந்த மலக் ஊதி விடுவார். எந்த அளவுக்கு அவசரப்பட்டு கொண்டு அந்த மலக்கு நின்று கொண்டிருக்கிறார் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஊதப்பட்டவுடன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அழிக்கப்பட்டுவிடும். முதல் சூர் ஊதப்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். இரண்டாவது சூர் ஊதப்படக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லோரும் முளைகளாக முளைத்தெழுவார்கள். குல்லுமன் அலைஹா ஃபான் وَيَبْقَى وَجْهُ رَبِّكَ ذُو الْجَلَالِ وَالْإِكْرَامِ. அந்த நாளிலே சூரா ரஹ்மானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அந்த நாளிலே அல்லாஹுடைய அந்த வஜ்ஹை தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்தில் நிலைத்து நிற்காது, எல்லாமே அழிக்கப்பட்டு விடும். வானங்கள் நேற்று நாம் பார்த்தது போன்று வானங்கள் பிளக்கப்பட்டு சிகப்பு ரோஜாக்களை போன்று ஆகிவிடும். அதே போன்று நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும். கடல்கள் அப்படியே கொதித்து அப்படியே நெருப்பாகலால் அப்படியே கொதித்து கொண்டிருக்கும், நெருப்பாக ஆக்கப்பட்டு விடும். மலைகள் எல்லாம் பெயர்க்கப்படும். இன்னொரு செய்தியிலே மலைகள் ஒன்றோடு ஒன்று நொறுக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஒட்டகம் தான் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒட்டக குட்டியை அந்த நாளிலே ஈன்றுவிடும். மனிதன் போதை ஊட்டப்பட்டவனை போன்று அந்த உலகத்திலே அந்த நாளிலே அப்படியே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் திரிந்து கொண்டிருப்பார்கள், அலைந்து கொண்டிருப்பார்கள். உண்மையில் அவர்கள் போதை ஊட்டப்படவில்லை. அல்லாஹுடைய ஷதீத், அல்லாஹுடைய பிடி, அந்த பயங்கரத்தின் காரணமாக அவர்கள் போதையூட்டப்பட்டவர்களை போன்று நடந்து கொண்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆனினூடாக சொல்லி தருகின்றான். அப்போ அல்லாஹுவை தவிர அவன் படைத்த எல்லாமே நொறுக்கப்பட்டு விடும். லிமனில் முல்குல் யௌம், அந்த நாளிலே அல்லாஹுவை தவிர வேறு அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும். அந்த நேரத்தில்தான் ஒரு சில காரியங்கள் நடக்கும். அல்லாஹுடைய தூதர் சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். மக்கள் அலைந்து கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த சூர் ஊதப்பட்டவுடன் உலகம் அழிக்கப்பட்டவுடன் அல்லாஹ் ஒரு வார்த்தையை பேசுவான். அவர் அல்லாஹ் ஒரு வார்த்தையை பேசுகிறான். ஐனல் ஜப்பார், ஐனல் முத்தகப்பிர், எங்கே இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள், எங்கே இந்த உலகத்திலே தன்னை முத்தகப்பிர் என்று பெருமை பேசிக் கொண்டிருந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் அந்த நேரத்திலே கேட்பான். தன்னுடைய வலது கையிலே வானங்கள் பூமிகள் அதை சுருட்டி வைத்து கொண்டு உலகம் எல்லாரும் அழிக்கப்பட்டு விட்டதற்கு பிறகு மனித ஜின்கள் மலக்குமார்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டு அல்லாஹ் மட்டும் தனித்திருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்வான், அன மலிக், நான் தான் ஆட்சியாளன், நான் தான் அரசன் என்ற அந்த ஒரு திமிரான பேச்சை அல்லாஹ் அந்த நேரத்திலே பேசுவான். அதற்கு அவன் தகுதியுடையவன், அவன் கண்ணியத்துக்குரியவன், அவன் அல்லாஹ் அஸ்ஸவஜல், அவன் அதற்கு தகுதியுடையவன், அதுக்கு வேற எந்த விளக்கமும் இல்லை. அவனை தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும். அல்லாஹ் அந்த நேரத்திலே ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு பேச்சை பேசுவான். இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எங்கே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முத்தகப்பிர்கள் பெருமை பேசி திரிந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். எந்த சப்தமும் கேட்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதற்கு பிறகு வேறொரு பூமி அந்த இடத்திலே உருவாக்கப்படும். நம்ம எல்லாம் படித்தோம்ல, எப்படி இருக்கும் அந்த பூமி, எப்படி இருக்கும், ரொட்டியை போன்று, சுடப்பட்ட ரொட்டியை போன்று இருக்கும். அங்கே மக்கள் எல்லோரும் ஒன்று திரட்டப்படுவார்கள். கபர்கள் எல்லாம் அப்படியே பிளக்கப்பட்டு மனிதர்கள் அதிலிருந்து முளைத்து வருவார்கள். மலக்குகள் உலகத்தினுடைய அந்த எல்லைகளில் அப்படியே நிறுத்த வைக்கப்படுவார்கள். சப்தங்கள் எல்லாம் அடங்கி போய்விடும்.
ஒரே ஒரு சப்தத்தை தவிர, சப்தமிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அசைவோமே, அந்த சப்தத்தை தவிர, முனுகல் சப்தத்தை தவிர வேறு எந்த சப்தமும் கேட்காது. ஆடை இல்லாதவர்களாக, கத்னா செய்யப்பட்டவர்கள் செய்யப்படாதவர்களாக, செருப்பணிந்தவர் செருப்பு கூட அணியாதவர்களாக, எப்படி பிறந்தோமோ அந்த பிறப்பின் அடிப்படையிலேயே, அப்படி அதே போன்று எப்படி மரணித்தோமோ அந்த அடிப்படையில் தான் அந்த மறுமை நாளிலே நாம் எழுப்பப்படுவோம். சிலர் கால்களால் நடந்து வருவார்கள், சிலர் முகங்களால் நடந்து வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் ரசூல் அல்லாஹ், எப்படி முகங்களால் ஒரு மனிதன் நடக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால்களால் நடக்க வைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முகங்களால் நடக்க வைக்க முடியாதா என்று கேட்டார்கள். சுபஹானல்லாஹ், நினைத்து பாருங்க அல்லாஹ் நல்லடியார்களே. பாவிகள் அந்த நேரத்தில் எப்படியெல்லாம் வருவார்கள் என்பதை ஒவ்வொரு மனிதரும், நானும் நீங்களும் அந்த இடத்தில் சென்று நிற்கப் போகிறோம். என்னென்ன காட்சிகளை பார்ப்போம் என்பதை நினைத்து பாருங்கள். ஒரு சில மனர்கள் முகங்கள் எல்லாம் அப்படியே கழுத்துகள் உயர்ந்த நிலையிலே வரும். யார் என்று கேட்கப்படும், அவர்கள்தான் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய அழைப்பை அதான் சொன்னவர்கள். அவர்களுடைய கண்ணியத்தின் காரணமாக அவர்கள் கழுத்து நீண்டவர்களாக அவர்கள் மறுமை நாளிலே வருவார்கள். சிலர் வருவார்கள் பைத்தியம் பிடித்தவர்களாக. அவர்கள் யார்? வட்டியை இந்த உலகத்தில் வாங்கியவர்கள். அந்த நேரத்தில் எல்லோரும் எழும்பியவுடன் மக்கள் எல்லோரும், நானும் நீங்களும் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு தூங்கிக் கொண்டிருந்தவனை திடீரென்று எழுப்பினால் எப்படி அவன் கேள்வி கேட்பானோ அதே போன்று அவன் கேட்பான், நான் எங்கே இருக்கிறேன், என்னை யார் எழுப்பியது, இது எந்த இடம் என்று. ஒரு தூங்கியவன் எழும்பியவுடன் கேள்வி கேட்பதை போன்று மனிதர்கள் எல்லோரும் கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நாளிலே முதல் முதலாக ஒருவருக்கு ஆடை அணிவிக்கப்படும். யாருக்கு? இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு ஆடை அல்லாஹ் அணிவிப்பான், கண்ணியத்திற்குரிய ஒரு ஆடை அணிவிப்பான். அன்று நமக்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் என்னோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும். எந்த பொருத்தத்திற்காக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த பொருத்தம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே எதிர்பார்ப்பு மட்டும்தான் அன்று நமக்கு இருக்கும். அல்லாஹ் என்னோடு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், அதாவது எனக்கு உலக மக்களுக்கு மத்தியிலே மரியாதையை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும், என்னை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடக்கூடாது என்று மனிதன் நினைத்து கொண்டிருப்பான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கௌசர் தடாகத்திற்கு அருகிலே அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த கௌசர் தடாகத்திலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்கு அல்லாஹுடைய தூதரை தவிர வேறு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அந்த கௌசர் தடாகத்தில் இருக்கக்கூடிய கோப்பைகள் நட்சத்திரங்களுடைய கோப்பைகளை போன்றிருக்கும். அதனுடைய பால் போன்ற வெள்ளை நிறத்துடனும் தேனை விட சுவை மிக்கதாகவும் அந்த தண்ணீர் இருக்கும். அதை குடிப்பதற்காக மக்கள் வருவார்கள். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை எடுத்துக்கொண்டு கொடுத்து கொண்டிருப்பார்கள். அப்போ சில கூட்டங்களை மலக்குமார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே இடது பக்கமாக கொண்டு செல்வார்கள் நரகத்திற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், என்னுடைய தோழர்களை எங்கே கொண்டு செல்கிறீர்கள்? என்னுடைய தோழர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலே சத்தம் போடுவார்கள். மலக்குமார்கள் சொல்வார்கள், இவர்கள் உங்களுடைய தோழர்கள் அல்ல, இவர்கள் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அவர்கள் யார்? பிதத்வாதிகள். பிதத்வாதிகளுக்கு அன்று நரகம் தீர்மானிக்கப்படும். அல்லாஹுடைய தூதர் அதற்கு பிறகு ஒதுங்கிக் கொள்வார்கள். இந்த இடத்துல இன்னொன்னு நினைச்சு பாருங்க சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதருக்கு அந்த மறுமை நாளிலே இருக்கக்கூடிய கண்ணியத்தை பாருங்க. வேறு யாருமே பேச முடியாது, நம்ம எல்லாம் பேசவே முடியாது. அல்லாஹுடைய தூதர் பேசக்கூடிய பேச்சுக்கு மலக்குமார்கள் பதில் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த கண்ணியத்தை அங்கே பாருங்கள். அப்ப எல்லாரையும் அங்கே நிற்பாட்ட வைக்கப்பட்டவுடன் நரகம் அவர்களுக்கு முன்பாக காட்டப்படும். அந்த நேரத்தில் தான் மனிதன் உணர்ந்து கொள்வான், இவ்வளவு நாளாக நான் பொய்ப்படுத்தி கொண்டிருந்தது, எத்தனையோ தாயிக்கள் எனக்கு வந்து தாவா செய்ததும், எத்தனையோ உலமாக்கள் நமக்கு வந்து இந்த மார்க்கத்தை எடுத்து வைத்ததும், எல்லாவற்றையும் நாம் புறக்கணித்து விட்டோம், எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே நாம் மறந்து வாழ்ந்து விட்டோம், எல்லாவற்றையும் அதை கவனிக்காமல் விட்டு விட்டோம். ஆனால் இன்றைய தினம் எல்லாமே நேரில் நடப்பது போன்று என் கண்முன்னாக வந்து காண்பிக்கப்படுகிறதே என்று மனிதன் அந்த நேரத்திலே அங்கலாய்ப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருவரும் எப்படி மரணித்தோமோ அந்த நிலையில் தான் எழுப்பப்படுவோம். சுஜூதிலே மரணித்தால் சுஜூதிலே அவர் எழுப்பப்படுவார், தொழுகையிலே மரணித்தால் தொழுகையிலே அவர் எழுப்பப்படுவார், அல்லது பாவமான காரியங்களிலே செய்து வந்து கொண்டிருந்தவராக இருந்தால் அந்த நிலையிலேயே அவர் எழுப்பப்படுவார்.
ஹஜ்ஜிலே தல்பியா செய்தவர்களாக அவர்கள் மரணித்திருந்தால் அவர்கள் அந்த நிலையிலேயே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று சொல்லியவர்களாக அவர்கள் மறுமை நாளிலே எழுந்து வருவார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கலாம். சிலருடைய முகங்கள் அந்த நாளிலே கருத்து போயிருக்கும், ஆனால் இன்னும் சிலருடைய முகங்கள் உஜூஉன் யௌமைதின் முஷ்ஃபிரா தாஹிகதும் முஷ்தபிஷிரா, அவர்களுடைய முகங்கள் சிரித்து கொண்டிருக்கும், சிரிப்பால் அப்படியே பிரகாசமாக இருக்கும். யார் அந்த கூட்டம்? இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், அவர்கள் அல்லாஹுவை அஞ்சிய முத்தகீன்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப முத்தகீன்கள் என்றால் யார்? முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர், அப்படித்தானே? முஸ்லிம்கள் என்று ஒருவர் ஒரு கூட்டம் இருக்கிறது, அதிலேயே முஃமின்கள் என்ற ஒரு தரம் இருக்கிறது, அதிலேயும் இன்னொரு விஷயம் முத்தகீன்கள் என்ற ஒரு தரம் இருக்கிறது, முஜாஹித் என்ற ஒரு தரம் இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம்களிலேயே அந்த தரஜாக்கள் கூடவும் செய்கிறது, குறையவும் செய்கிறது. இதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில இடங்களிலே முஃமின்களை பற்றி பேசுவான், சில இடங்களிலே முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். அப்படிப்பட்ட முத்தகீன்கள் தான் அந்த மறுமை நாளிலே சிரித்தவர்களாக, பிரகாசமான முகமுடையவர்களாக வந்து நிற்பார்கள். இதில் நாம் எந்த இடத்தில், எந்த தரஜாவிலே இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நாளிலே நமக்கு சிபாரிசை தவிர வேறு எந்த சப்போர்ட்டும் நமக்கு இருக்காதுங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சிபாரிசு, அந்த ஷஃபாத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அந்த முக்கியமான ஷஃபாத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த உதவி யாரும் நமக்கு செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் நினைத்தால் செய்ய முடியாது, அல்லாஹ் அனுமதி கொடுத்தாலே தவிர. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே என்னுடைய மகளே, இந்த உலகத்தில் நீ எதை வேண்டுமானாலும் என்னிடத்திலே கேட்டுக்கொள், நாளை மறுமையில் ஒருபோதும் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது, என்னால் பரிந்துரை செய்ய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு விஷயத்திலே அந்த சிஃபாரிசு, அந்த ஷஃபாத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயத்தை கற்றுத்தந்தார்கள். என்ன? யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹிற்கு இணை வைக்காமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதருடைய அந்த ஷஃபாத் இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்திலே யார் முஅத்தீன் எப்படி பாங்கு சொல்கிறாரோ அதற்கு அப்படியே பதில் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வரக்கூடிய துஆவை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்காகவும் நான் மறுமை நாளிலே சிபாரிசு செய்வேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், முஅத்தீன் பாங்கு சொன்னார் என்று சொன்னால், அவர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது நீங்களும் அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள். அவர் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நீங்களும் அதே போன்று சொல்லுங்கள், அதே போன்று நீங்கள் சொல்லிக்கொண்டே வாருங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை சொல்லித்தந்து அதற்கு பிறகு கடைசியாக அந்த துவாவை கேளுங்கள், அந்த துவாவிலே வசீலா இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே எனக்காக வசீலாவை நீங்கள் கேளுங்கள். வசீலா என்றால் என்ன தெரியுமா? மறுமை நாளிலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு உயர்ந்த பதவியாகும். அந்த வசீலா என்னும் உயர்ந்த பதவியை எனக்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் எனக்கு தருவான். அந்த வசீலாவை எனக்காக யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அதற்காக நான் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளிலே உங்களுக்காக நான் விசேஷமான துவாக்களை நான் வைத்திருக்கிறேன், அதன் மூலம் உங்களுக்காக நான் பரிந்துரை செய்வேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களும் தங்களுக்குரிய விசேஷமான அந்த துவாவை உலகத்திலேயே கேட்டு விட்டார்கள். எல்லா நபிமார்களும் அந்த சிபாரிசை இந்த உலகத்திலேயே கேட்டு விட்டார்கள், எல்லா நபிமார்களும் கேட்டு விட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வாய்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதை மறுமை நாளுக்காக என்னுடைய உம்மத்திற்காக நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு கொண்ட அந்த நேசம் உலகத்தில் இருக்கக்கூடிய யாருடைய நேசமும் அதற்கு ஈடாக முடியாது. அந்த அளவிற்கு முஸ்லிம்கள் மீதும் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களின் மீதும் அல்லாஹுடைய தூதர் நேசமுடையவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கலாம். நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹுடைய தூதர் அந்த மறுமை நாளிலே மக்கள் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சஜிதாவிலே விழுவார்கள். சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் இந்த நிலையை மாற்றிவிடு, இந்த நிலையை மாற்றிவிடு என்று விசாரணையை ஆரம்பிப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் கெஞ்சுவார்கள். அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மத், தலையை உயர்த்துங்கள்,
உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நான் தருகிறேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்பான். அதற்கு பிறகுதான் விசாரணை ஆரம்பமாகும் என்று நமக்கெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சில மனிதர்கள் அந்த நேரத்திலே வருவார்கள், குதிரைகளுக்கு அடையாளமிடப்பட்டது போன்று அவருடைய முகங்களிலே அடையாளம் இருக்கும், அவருடைய கைகளிலும் கால்களிலும் அடையாளம் இருக்கும். அது என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் உது செய்யக்கூடிய நேரத்திலே அவன் தன்னுடைய உடல்களுடைய பாகங்களை அங்கங்களை தண்ணீர்களால் அவன் சுத்தப்படுத்துகிறானா இல்லையா, இதன் மூலம் அந்த மறுமை நாளிலே அந்த இடங்கள் எல்லாம் ஒளி வீசக்கூடிய அசார்களாக அந்த அடையாளங்களாக அவனுக்கு மறுமை நாளிலே வந்து நிற்கும், அதை வைத்து முஃமின்களை அடையாளம் கண்டுகொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அங்கு பெரிய அதாம் என்ன தெரியுமா சகோதரர்கள், பெரிய அதாபே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குஃபார்களையும் பாவிகளையும் தண்டிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த குஃபார்களுக்கு தன்னை காட்டவே மாட்டான், முஃமின்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹுவை, முனாஃபிக்குகள் ஒரே ஒரு முறை பார்ப்பார்கள், காஃபிர்கள் ஒருபோதும் பார்க்க மாட்டார்கள். பெரிய அதாபே அதுதான், என்ன யாரு தண்டிக்கிறா அப்படிங்கிறது காஃபிர்களுக்கு தெரியாது. இத்தனை வருஷ காலமா ஒரு இறைவன் இருந்தான், அவனை நம்ம என்ன செஞ்சிட்டோம், அவனை அப்படியே விட்டு விட்டு அவனுக்கு இணை வைத்து விட்டு வாழ்ந்தோம் இந்த உலகத்தில். இந்த மறுமை நாளிலாவது அவனை பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னா அதுவும் முடியல, நம்மளை அவன் தான் தண்டிக்க போறான், ஆனா அவன் யாருண்டு நாங்க இன்னும் பார்க்கல. இவ்வளவு பெரிய வேதனை சகோதரர்களே, ஒருத்தன் நம்மளை தண்டிக்கிறான்னா அவனை பார்த்து இவன் தான் தண்டிக்கிறான்னு நினைச்சா கூட மனசு ஆறி போயிடும், ஆனா யாரு தண்டிக்கிறாங்கிறதே தெரியாம அல்லாஹ்வை பார்க்காமல் அந்த குஃபார்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக அதுவே இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவனத்தில் அல்லாஹ்வை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது நம்ம சொர்க்கத்து பற்றின அந்த விஷயத்துல இன்ஷால்லா பார்ப்போம் சரிங்களா. அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த மறுமை நாளிலே. சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கமர்னா அந்த நிலாவிற்கு பின்பாக பிறை இருக்கு இல்லையா, அந்த நிலாவை அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து அப்படியே சென்று கொண்டிருப்பார்கள். சிலர் ஷம்ஸ் என்று சொல்லக்கூடிய சூரியனை அப்படியே பின்தொடர்ந்து சென்று கொண்டிருப்பார்கள். சிலர் சிலைகளுக்கு பின்பாக அப்படியே நடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். அந்த நேரத்திலே இரண்டு கூட்டம் மட்டும் அப்படியே நின்று கொண்டிருக்கும், ஒருவர் முனாஃபிக்களுடைய கூட்டம் முஸ்லிம்களுடைய கூட்டம் ஒன்றாக நின்று கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே அதுதான் ஆரம்பமாக அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய உருவம் அல்லாத வேறொரு உருவத்தில் அல்லாஹிற்கு உருவம் உண்டு என்று என்பதை நம்புவது அக்கீதா. உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் என்று பாடல்கள்லாம் வருது இல்லையா, உருவமற்ற இறைவனெல்லாம் அல்ல, இறைவனுக்கு உருவம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையோ ஹதீஸ்களின் ஊடாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ்வினுடைய முகம், அல்லாஹுடைய விரல், அல்லாஹுடைய கை, அல்லாஹுடைய கெண்டைக்கால், இப்படி அல்லாஹுவிற்கு ஒரு உருவம் இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள். ஆனால் அந்த உருவத்தை கற்பனை செய்யக்கூடாது, கற்பனை செய்ய முடியாது. மறுமையிலே அல்லாஹுவை நாம் பார்ப்போம் என்பதும் அக்கீதாவிலே மிக முக்கியமான ஒன்று. அப்போ அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கிறது, அல்லாஹ் அந்த உருவம் அல்லாத வேறொரு உருவத்தில் முஸ்லிம்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் வந்து காட்சி தருவான். அல்லாஹ் அப்படியே அந்த திரையை உயர்த்துவான், தன்னுடைய கெண்டைக்காலை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். வெளிப்படுத்தியவுடன் அதற்கு முன்பாக அல்லாஹ் வேறொரு தோற்றத்தில் வருவான். உடனே முஸ்லிம்கள் சொல்வார்கள், நீ எங்களுடைய இறைவன் அல்ல. அல்லாஹ் அவன் சொல்லுவான், அல்லாஹ் சொல்வான், ஆனா ரப்புக் நான் தான் உங்கள் இறைவன். முஸ்லிம்கள் சொல்வார்கள், நீ எங்களுடைய இறைவன் அல்ல, நீ எங்களுடைய இறைவன் அல்ல, அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு அவனை பற்றி சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அல்லாஹ் என்ன செய்வான், மறுபடியும் இன்னொரு உருவத்தில் வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உண்மையான உருவத்தில் வந்து முஸ்லிம்களுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் அறிந்து கொள்வார்கள், இவன்தான் நம்மை படைத்த இறைவன் என்பதை. நாம் அனைவரும் அந்த நேரத்திலே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அல்லாஹ் சொல்வான், அன ரப்புக், முஸ்லிம்கள் சொல்வார்கள், அன்த ரப்புனா, நீதான் எங்களுடைய ரப் என்று முஸ்லிம்கள் சொல்வார்கள். சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படியே தன்னுடைய கெண்டைக்காலை வெளிப்படுத்துவான். கெண்டைக்காலை வெளிப்படுத்தியவுடன் முஸ்லிம்கள் எல்லோரும் அப்படியே சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். முனாஃபிக்குகள் சஜிதாவிலே விழுவதற்காக செல்வார்கள், அவர்களால் சஜிதா செய்ய முடியாது, அவர்களை அப்படியே அல்லாஹ் தனிமைப்படுத்தி விடுவான். அந்த ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் முஸ்லிம்களோடு இருந்த ஒரே காரணத்திற்காக ஒரே முறை அல்லாஹுவை பார்ப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். அதற்கு பிறகு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். முஸ்லிம்களும் அந்த மாமீன்கள் அனைவரும் அதற்கு பிறகு அல்லாஹுவை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு அடுத்ததாக
நரகத்தின் மேலாக ஒரு பாலம் இடப்படும். பாலத்தினுடைய பெயர் என்ன? நபை சிராத்துல் முஸ்தகீம். நம்ம சிராத், அந்த பாலத்தினுடைய பெயர் சிராத்துல் முஸ்தகீம். அந்த பாலம் போடப்படும். அந்த பாலத்தில் எப்படி அந்த பாலம் இருக்கும் என்று சொன்னால், அந்த பாலத்திலே பெரிய பெரிய முட்கள், அப்படியே குக்கைகளை போன்ற பெரிய பெரிய முட்கள் இருக்கும். அந்த முட்களை கடந்துத்தான் எல்லா மனிதர்களும் சுவனத்தை அடைய முடியும். இரண்டு பக்கமும் கீழாகவும் நரகம் இருக்கும். அந்த நரகத்திற்கு மேலாகத்தான் ஒரு பாலம் இடப்பட்டிருக்கும். அந்த பாலத்தை கடந்துதான் எல்லா மனிதர்களும் சுவனம் செல்ல முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதர்களாக படைப்பாக இருந்தாலும் சரி, அது அந்த சிராத்தை தாண்டாமல் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, நரகத்தை தாண்டாமல் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று சொன்னார்கள். அப்ப நாம எல்லாம் நம்ம எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, சொர்க்கம் வலது பக்கத்திலையும் நரகம் இடது பக்கத்திலயும் இருக்கிற மாதிரி அல்லாஹ் அங்க போக சொல்லுவான் அங்க போக சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிருக்கோம். அப்படி கிடையாது சகோதரர். எல்லோரும் நரகத்தை கடந்து தான் சொர்க்கத்திற்கு போக வேண்டும். அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப, அமல்களுக்கு ஏற்ப வேகமாகவும் மிக குறைந்த வேகத்துடனும் அதை நாம் கடப்போம். சிலர் குதிரையினுடைய வேகத்தில் கடந்து செல்வார்கள், சிலர் ஓடி கடந்து செல்வார்கள், சிலர் நடந்து கடந்து செல்வார்கள், சிலர் தவழ்ந்து கடந்து செல்வார்கள், சிலர் அதிலே மாட்டிக்கொள்வார்கள், சிலர் அதிலே முகம் குப்பர நரகத்திலே விழுந்து விடுவார்கள். இப்படி அல்லாஹுடைய அந்த வேதனை என்பது மறுமை நாளிலே மிக கடுமையாக இருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹின் நல்லடியார்களே, சுவனவாதிகள் நரகவாதிகள் என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகு ஒரு சிலரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவான், ஒரு சிலரை அப்படியே நரகத்திலே தள்ளி விட்டு விடுவான். அப்போ அந்த மக்கள், ஒரு சில கூட்டத்தினர், இந்த நரகத்தில் கிடக்கக்கூடிய அந்த சகோதரர்களுடைய நண்பர்கள் அல்லாஹ்விடத்திலே வாதிடுவார்கள், யா இஹ்வானுனா இஹ்வானுனா, எங்களுடைய அல்லாஹுவே, யா அல்லாஹ் இஹ்வானுனா, எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரர்கள், அவர் எங்களோடு நோன்பு நோற்றார்கள், எங்களோடு தொழுதார்கள், எங்களோடு ஜிஹாத் செய்தார்கள், ஆனால் இன்றைய தினம் நீ அவர்களை நரகத்திலே போட்டிருக்கிறாய், யா அல்லாஹ் நீ அவர்களை நரகத்திலே போட்டிருக்கிறாய், அவர்களை எங்களோடு சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்து விடு என்று அந்த நாளிலே வாதிடுவார்கள், கெஞ்சுவார்கள் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய சொத்துக்காகவோ அல்லது இன்ன பிற விஷயங்களுக்காகவோ ஏதாவது ஒன்றுக்காக இந்த உலகத்திலே வாதிடுவானா இல்லையா? இப்படியெல்லாம் இருக்காது அந்த வாதம். மிக பயங்கரமாக வாதிடுவார்கள் தங்களுடைய நண்பர்களுக்காக, தங்களுடைய தோழர்களுக்காக அவர்கள் வாதிடுவார்கள், அவர்களை காப்பாற்றுவதற்காக. அல்லாஹ் அந்த மக்கள் மீது கருணை கொண்டவனாக அவரிடத்திலே சொல்வான், நண்பர்களிடத்திலே சொல்வான், போங்க போய் எடுங்க, போய் எடுத்து வாருங்கள் உங்களுடைய நண்பர்களை என்று சொல்லப்படும். அந்த நண்பர்கள் உள்ளே சென்று அடையாளங்களை வைத்து அந்த நண்பர்களை மீட்டு கொண்டு வருவார்கள் நரகத்திலிருந்து. அல்லாஹ் சொல்வான், அதற்கு பிறகு யாருடைய உள்ளத்தில் எல்லாம் கடுகழகு நன்மை இருக்கிறதோ, ஈமான் இருக்கிறதோ, அவர்களை வெளியெடுங்கள் என்று சொல்வான். எடுக்கப்படும். முஃமின்கள் சிபாரிசு மூலம் சிலரை வெளியெடுப்பார்கள், ஈமான்தாரிகள் வெளியெடுப்பார்கள், அன்பியாக்கள் நபிமார்கள் ஒரு சிலரை என்ன செய்வார்கள், அவர்களுக்கு அந்த சிபாரிசின் மூலமாக சில மக்களை வெளியே எடுப்பார்கள். மலக்குமார்கள் சிலருடைய சிபாரிசின் மூலமாக வெளியே எடுப்பார்கள் சில மக்களை. எல்லோருடைய சிபாரிசும் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் ரஹ்மான் அவன் வருவான். எல்லோருடைய சிபாரிசும் முடிந்து விட்டது, இப்போது என்னுடைய பங்கு என்பது சொல்லிக்கொண்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு பிடிபிடிப்பான், நரகத்திலே ஒரு பிடி பிடிப்பான். மிக நீதியான பிடி. நாம் நினைக்கிற மாதிரி சும்மா பிடிச்சதுல கொஞ்சம் பேர் வருவாங்க கொஞ்சம் பேர் போவாங்க அப்படி இல்லை. எல்லா மக்களும் வருவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யாரெல்லாம் அந்த பிடியிலே அகப்படுவார்கள் என்று சொன்னால், லம் யஹ்மல் அமலன் கத்து இல்ல தௌஹீத், லம் யஹ்மல் அமலன் கத்து இல்ல தௌஹீத். தௌஹீதான முறையிலே அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல், இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு ஒருபோதும் இணை வைக்காமல் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதை தவிர வேறு எந்த அமலும் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஹஜ் கிடையாது, தர்மம் கிடையாது, சலாம் சொல்வது கிடையாது, தாடி, இப்படி எதுவுமே அவர்களுக்கு இருக்காது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்திருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் கடைசி கட்டமாக அவர்களுடைய தௌஹீதின் காரணமாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் காரணமாக அல்லாஹ் அவர்களை இறுதியாக வெளியே எடுப்பான்.
உடனே இந்த ஹதீஸை வைத்து கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாது, எப்படியும் நாம நரகத்திலிருந்து தப்பா தான் போறோம் அப்படிங்கிற நப்பாசை வைத்து விடவே கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன சின்ன பாவங்கள் நம்மை இணை வைப்பிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அசால்ட்டாக நினைச்சிடக்கூடாது இணை வைப்பு என்ற விஷயத்தை. ஷைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தின் மூலமாக நம்மை நகர்த்தி இணை வைப்புக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவான். அப்ப அதிலிருந்து நாம மிக முக்கியமாக தவிர்த்திருக்க வேண்டும், பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஒரு நொடி பொழுது கூட நரகத்தின் பக்கம் நெருங்குவதற்கு கூட நாம் பயப்பட வேண்டும். நரகத்துக்குள்ள போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம்லாம் ஆசையே பற்றாதீங்க அல்லாஹ்வுடைய. அப்ப இணை வைத்தல் என்பதை மிக ஒரு பயங்கரமான ஒரு பாவமாக அல்லாஹ் இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்படி எடுக்கப்பட்ட மக்களை அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, ஹயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றிலே அப்படியே போட்டு முக்கி எடுப்பான். எடுத்தவுடன் அவர்கள் அப்படியே கரிகட்டையாக கரிந்து சாம்பலாக இருந்தவர்கள் அந்த ஆற்றிலே மூழ்கி எழுந்தவுடன் சாதாரண மனிதர்களாக, அழகான மனிதர்களாக அவர்கள் மாறி விடுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அந்த செய்தி வருகிறது. ஸஹீஹ் முஸ்லிமிலே 7406வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருக்கு மறுமையிலே விசாரணை நடத்தப்படுகிறதோ, அப்படி விசாரணை ஒரு மனிதருக்கு நடத்தப்பட்டாலே அவருக்கு நரகம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப அல்லாஹ் இப்படி சொல்றானே, எப்படி மொமீன்களுக்கு எளிமையான விசாரணையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே அப்படின்னு ஒரு சந்தேகமாக கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா அது அப்படி அல்ல, ஆயிஷாவை நீங்கள் நினைப்பது போன்ற அல்ல, அந்த விசாரணை என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஆயிஷாவே, ஆயிஷாவே, அந்த விசாரணை என்ன விசாரணை தெரியுமா? மொமீன்களுக்கு நடத்தக்கூடிய விசாரணை என்பது எளிமையான விசாரணை, ஆனால் எந்த விசாரணையை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் சில மனிதர்களை துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்து விடுவான். அப்படி ஒரு மனிதன் துருவி துருவி விசாரிக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவன் நரகவாசிதான், அவன் நரகத்திற்குரியவன் தான். அல்லாஹ் எப்படி என்று சொன்னால், துருவி துருவி ஒரு மனிதனை விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் நரகத்திற்கு நிச்சயம் போய்விடுவான். முஃமின்களுக்கு எளிமையான முறையிலே அல்லாஹ் விசாரணை நடத்துவான். யாரை தண்டிக்க அல்லாஹ் நாடிவிட்டானோ அவர்களுக்கு மிக கடுமையான துருவி துருவி ஆராய்ந்து அந்த விசாரணையை கடுமையாக்கி கொண்டே இருப்பான் அவன் நரகத்திற்கு செல்லக்கூடிய நேரம் வரை. அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அதனால் மிக முக்கியமாக மறுமையினுடைய விஷயத்தில் மீசான் என்ற தராசு இருக்கிறது, அது இன்ஷால்லா நாளைக்கு பார்ப்போம். ஹிசாப் விசாரணை என்ற ஒரு அம்சம் இருக்கிறது, அல்லாஹோடு தனிமையாக நின்று எந்த திரையும் இல்லாமல் பேசக்கூடிய விசாரணை. அதே போன்று மீசான் இருக்கிறது, அதே மாதிரி சிராத் பாலம் இருக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. அதே போன்று கிதாப் கைகளிலே ஏடுகள் கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு வகையான விசாரணை என்று மறுமை நாளிலே இருக்கக்கூடிய எல்லா விசாரணைகளையும் உள்ளதை உள்ளபடி நம்புவது அக்கீதாவிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்ப அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பாமல் இருப்பதோ அல்லது அதை ஏளனம் செய்வதோ கேலி செய்வதோ கிண்டல் செய்வதோ நாம் செய்யக்கூடாது. முஅ்தசிலா என்ற ஒரு கூட்டம், இவர்கள் வழிகட்ட கூட்டம், இவர்கள் இதே போன்ற விஷயங்களை எல்லாம் ரம்ஸ் என்று சொல்வார்கள். இது ஒரு சும்மா ஒரு கற்பனை என்பதாக அவர்கள் சொல்வார்கள். அதே போன்று சொல்லதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. மீசான்ல இரண்டு பகுதிகள் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதை நம்புவது நம் மீது கடமையாக இருக்கிறது. மீசானுடைய அந்த தட்டிலே இரண்டு பக்கங்கள் உண்டு. நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம மீசான் வச்சிருக்கிறோம், தராசு, இந்த தராசு எப்படி இரண்டு பக்கமும் இரண்டு சைடு இருக்குதோ அதே போன்று அந்த மீசானிலும் இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தராசையை வைத்து மறுமையினுடைய தராசை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கற்பனை செய்யக்கூடாது. ஆனால் அப்படித்தான் இருக்கும், இரண்டு பக்கமும் வெயிட் வைக்கிற மாதிரி தான் அந்த மீசானுடைய அந்த தராசு இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்று தந்தார்கள். யாருடைய அந்த தராசிலே நன்மையினுடைய பக்கத்தில் நன்மை அதிகமாக இருக்கிறதோ, அந்த பாரம் கூட இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். யாருடைய அந்த தராசிலே பாவத்தினுடைய அந்த பக்கம் பாரமாக இருக்கிறதோ அவர்கள் நரகத்திற்கு போய்விடுவார்கள். இதில் அதிகமான அமல்களை சொல்லவில்லை, பாரமான அமல்கள், மிக வெயிட்டான அமல்கள். குவாலிட்டி அல்ல, குவான்டிட்டி அல்ல, குவாலிட்டி, அப்படிப்பட்ட அமல்கள். எப்படி உதாரணமாக ஒரு மனிதரிடத்தில் 10 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், அவர் அதில் 5 ரூபாவும் சதக்கா செய்கிறார். எதற்கும் 100 ரூபாய் ஒருத்தர் வச்சிருக்காரு, அவர் 5 ரூபாய் சதக்கா பண்ணுறார். ரெண்டு பேரும் பண்ணினது 5 ரூபாய் தான் சதக்கா, ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா?
இதுதான் சகோதரர்களே, இதுதான் குவாலிட்டியை தீர்மானிக்கும். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே தொழுகை நடத்துகிறான், தொழுகிறான், 8 ரகா தொழுகிறான், மிகுந்த ஒரு கவனத்தோடும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புடனும் ஆசையோடும் பயத்துடனும் அல்லாஹ்வை அவன் வணங்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அமலினுடைய குவாலிட்டி என்பது மிக பாரமாக இருக்கும். நோன்பினுடைய நேரத்திலே அவன் கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த கட்டுப்பாடு குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் வெறுமனே பசியோடும் தாகித்தோடும் மட்டும் இருந்து நோன்பு நோக்கக்கூடியவன் அவனுடைய அந்த அமல் வெயிட்டு குறைவாக இருக்கும். ஒரு மூட்டை பஞ்சிக்கும் ஒரு 4-5 புத்தகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, அப்படிதானே? ஒரு சைடில் ஒரு மூட்டை பஞ்சு வைக்கிறீங்க, பெரிய மூட்டை, இன்னொரு பக்கத்தில் ஒரு 5-6 புக்கு மட்டும் வைக்கிறீங்க, எது வெயிட்டாக இருக்கும்? புக்கு தான் வெயிட்டாக இருக்கும். அப்போது எவ்வளவு அமல்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு அழகாக செய்கிறோம் என்பது தான் அந்த நேரத்திலே மறுமை நாளிலே நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும். இரண்டாவது, அதே போன்று பாவம், நீங்கள் நிறைய அயில்மை எடுத்துக்கொண்டு எதுவெல்லாம் பாவம், எதுவெல்லாம் ஹராம், எதுவெல்லாம் ஹலால், எதை எதை தவிர்க்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்துக் கொண்டு ஒருவன் பாவம் செய்தான் என்று சொன்னால், அறிந்து வைத்தவன் பாவம் செய்ததற்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக அந்த தீமையினுடைய பாரம் வந்து நிற்கும். அறியாமல் ஒருவன் பாவம் செய்வதற்கு அந்த பாரம் குறைவாக இருக்கும். நாம் அறிந்து வைத்து விட்டோம், அறிந்ததற்கு பிறகும் பாவம் செய்வதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விட வேண்டும். அப்போ இதுதான் மிக முக்கியம் சகோதரர்களே. அந்த மீசானுடைய தராசிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நன்மைகளையும் தீமைகளையும் வைக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு நன்மையினுடைய அந்த பக்கம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சஹாபாக்கள் எல்லோரும் 2 வருஷம் தொழுத சஹாபா இருக்கிறாங்க, ஒரு நாள் தொழுத சஹாபி இருக்கிறாங்க, எந்த தொழுகையும் செய்யாமல் போர் செய்து மரணித்து விடுவார்கள், இவர்கள் எல்லோரையும் விட நாம் உயர்ந்தவர்களாகி விடுவோமா? நம்ம எல்லாம் 6 வயசு 7 வயசுலாம் தொழுக ஆரம்பிச்சு 30 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் தொழுதிருப்போம். அப்போ அவர்களுடைய தொழுகையை விட நம்மளுடைய தொழுகை ஜாஸ்தி ஆகிவிட்டதா, பாரம் கூடிவிட்டதா என்றால் இல்லை சகோதரர்களே. அவர்களுக்கு இருந்த அந்த ஹவுஃப், அல்லாஹை பற்றிய அச்சமும் அல்லாஹை பற்றிய அந்த யக்கீனும் அவர்களுடைய தொழுகையை பாரமாக்கி விடும். அதுதான் சஹாபா, சஹாபாக்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்து அதுதான் சகோதரர்களே. மீசான் எப்போது நடக்கும்? மீசான் எப்போ பாய்? மீசான் பாலத்துக்கு முன்னாலேயா பின்னாலயா? சரி, ஹவுல் கௌசருக்கு முன்பாவா பின்பாகவா? பின்னாலயா? சரி, அதெல்லாம். அப்போ மீசான் என்பது எப்போ நடக்கு அப்படின்னு சொன்னால், கௌசர் என்பது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டேயுடைய முதல் மறுமை நாளுடைய அந்த முதல் கட்டம் இருக்குதுல்ல, வேர்வைகள் வழிந்தோடும், சூரியன் 1 மைல் தொலைவுக்கு முன்பாக வந்து நிற்கப்படும், அல்லாஹ்வுடைய அர்ஷை தவிர அந்த நிழலை தவிர வேறு எந்த நிழலும் கிடையாது, அந்த நேரத்திலே மனிதர்கள் அப்படியே அழிந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் என்ன, அந்த ஹவுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய கௌசர் தடாகம் அங்கிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கௌசர் தடாகத்தின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு தான் தண்ணீர் எடுத்து கொடுத்து கொண்டிருப்பார்கள். அப்போ அப்படி கொடுக்கக்கூடியதெல்லாம் முதல் கட்டம். கௌசர் தடாகத்துக்கு எப்படி தண்ணீர் வருகிறது? எப்படி வருது? சுவனத்திலிருந்து வருகிறது. மீசாபுன்னு சொல்லுவோம்ல, இப்போ கஅபத்துல்லால மீசாப் இருக்குல்ல, பைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க மேலே அந்த தண்ணீர் சொட்டுவதற்கு. இதே போன்று சுவனத்திலிருந்து ஒரு மீசாப், அதன் வழியாக சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தான் அப்படியே இந்த ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹவுலிலே அப்படியே வந்து நிரம்பிக் கொண்டிருக்கும். அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் தண்ணீராக எடுத்து மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார். இதற்கு பிறகு என்ன நடக்கும்? விசாரணை நடக்கும். விசாரணையின் போது மீசான், அந்த தராசு, அது ஒரு வகையான விசாரணை. அதே போன்று அல்லாஹுவோடு நேரடியாக நடக்கக்கூடிய ஹிசாப் என்று சொல்லக்கூடிய அது ஒரு வகையான விசாரணை. மூன்றாவதாக ஏடு கையில் கொடுக்கக்கூடிய, வலது கையில் கொடுக்கப்பட்டால் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார், இடது கையில் அந்த ஏடு கொடுக்கப்பட்டால் நரகத்திற்கு செல்வார், இப்படி ஒரு விசாரணை. இப்படி இதுவெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய விசாரணை. இதற்கு பிறகுதான் என்ன, அந்த சிராத் என்று சொல்லக்கூடிய பாலம். அந்த பாலம் தான் கடைசியாக சொர்க்கத்திற்கு நம்மை அதாவது கொண்டு செல்லக்கூடிய பாலமாக இருக்கின்றது. அதுதான் இருப்பதிலேயே உச்சக்கட்ட ஒரு சோதனையாகவும் வேதனையாகவும் நாம் அனைவரும் அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவுடைய பாலமாக அது இருக்கும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். நாம இன்னைக்கு யார் யாருக்கெல்லாமோ வேண்டி அந்த ஹராம்களை செய்கிறோம், அப்படிதானே? பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, அவர்களுக்காக, இவர்களுக்காக, காதலிக்காக, என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறோம், ஹராமான சில விஷயங்களை செய்கிறோம். என்னுடைய மனைவி சந்தோஷப்படணும், என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வட்டியை வாங்குகிறோம், பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறோம். இப்படி எத்தனையோ வகையான ஹராம்களை
நமது குடும்பத்திற்காகவும் சொத்துக்காகவும் சுகங்களுக்காகவும் நம்ம இன்பத்திற்காகவும் செய்கிறோம். சில பேர் என்ன செய்வாங்க, காதலிக்காக, என் காதலி கஷ்டப்பட்டுருவா, அவங்க வேதனைப்பட்டுருவா, அவள் சங்கடப்பட்டுருவா, அதனால தான் நான் அவள்கிட்ட பேசுறேன், மற்றபடி எனக்கு இதில் விருப்பம் இல்லை, ஹராம் தான் தெரியும், ஆனால் என் மனைவிக்கு என் பொண்டாட்டிக்காக பேசுறேன். யார், காதலிக்காக. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்படி யார் யாருக்கெல்லாமோ அல்லாஹ் தடுத்த ஹராம்களை செய்யக்கூடிய நாம் அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை காட்டியவுடன் மனிதர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், என்னுடைய தாயை வைத்துக்கொள், தந்தையை வைத்துக்கொள், பிள்ளையை வைத்துக்கொள், சகோதரனை வைத்துக்கொள், சகோதரியை வைத்துக்கொள், காதலியை வைத்துக்கொள், எல்லாரையும் வச்சுக்கோ, நீ எல்லாரையும் தூக்கி நரகத்திலே போட்டு விடு, என்னை விட்டு விடு என்று மனிதன் கெஞ்சுவான். அல்லாஹ் கேட்பான், இதையெல்லாம் நீ எனக்கு தருகிறாயா என்று கேட்பான். அவன் சொல்வான், எல்லாவற்றையும் தந்து விடுகிறேன் யா அல்லாஹ், என்னை விட்டு விடு என்று சொல்வான். அல்லாஹ் சொல்வான், நான் இதையெல்லாம் உன்னிடத்திலே கேட்கவே இல்லை, ஒரே ஒரு விஷயத்தை தவிர எனக்கு இணை வைக்காதே என்று மட்டும்தான் நான் உன்னிடத்திலே கேட்டேன் என்று அல்லாஹ் சொல்வான். குஃபார்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு அடி இதுவாகத்தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு விஷயம் சகோதரனே, அல்லாவிற்கு இணை வைக்காமல் இருப்பது. அந்த இணை வைத்தலை மட்டும் நாம் புறக்கணித்து விட்டார், இன்று முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பாலான மக்கள் இணை வைக்கக்கூடிய தர்காக்களுக்கும் மற்ற சில விஷயங்களுக்கும் அவர்கள் செல்லக்கூடிய நேரத்திலே சூனிய வைப்பதற்காக இன்னும் பல விஷயங்களுக்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இணைய வைப்பை அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் திருந்தி தௌபா செய்து மறுபடியும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்து விட வேண்டும், இணை வைப்பை விட்டு விட வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அல்லாஹின் நல்லடியார்களே. ஏனென்று சொன்னால், அதைவிட மிக முக்கியமானது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் இணை வைக்கவில்லை, வேறு எந்த பாவமும் செய்யவில்லை, ஆனால் எல்லா பாவங்களையும், சின்ன சின்ன பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் நம்மை மன்னித்துடுவான் என்று. அப்படி கிடையாது, அந்த மறுமை நாளிலே நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் அங்கே காட்டப்படும், காட்டப்பட்டு நாம் தௌவா செய்த பாவங்களும் அந்த இடத்திலே காட்டப்படும், காட்டப்பட்டு அது மன்னிக்கப்பட்டதா, அந்த தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, அல்லாஹ் மன்னித்தானா, மன்னிக்கவில்லையா என்பது அந்த மறுமை நாளில் தான் தெரியும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், தௌபாக்களை அதிகமாக செய்ய வேண்டும், அதை விட்டு விடக்கூடாது, ஆனால் பாவங்களை விட்டு முழுமையாக ஒதுங்கி கொள்ளக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கி வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எல்லா மனிதர்களும் பார்க்கக்கூடிய அந்த நாள், நாம் யாரையெல்லாம் மதித்திருந்தோமோ, நம்மை யாரெல்லாம் மதித்திருந்தார்களோ அந்த மக்கள் அனைவரும் ஒன்றாக நிற்கக்கூடிய நாள். என்னுடைய பிள்ளைகளும், என்னுடைய தந்தையும், என்னுடைய தாயும், என்னுடைய சகோதரியும், என்னை மதித்தவர்கள், ஊர்க்காரர்கள், ஜமாத்துக்காரர்கள் எல்லோரும் என்னுடைய பாவத்தை அங்கே பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த மிக கொடுமையான ஒரு வேதனையிலிருந்து, அந்த ஒரு கொடுமையான ஒரு சந்தர்ப்பத்திலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் அங்கே கொண்டு வரப்படுவான், ஒரு மொமின் அல்லாஹ்விடத்திலே கொண்டு வரப்படுவான். அவனுக்கு முன்பாக அவனுடைய பாவங்களை அல்லாஹ் நினைவுபடுத்துவான். இந்த பாவத்தை நீ செய்தியா, நீ இந்த பாவத்தை செய்தாயா, இந்த பாவத்தை செய்தாயா என்று அல்லாஹ் அடுக்கடுக்காக அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டே செல்வான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அவன் ஒத்துக்கொள்வான். இறுதியில் அந்த மனிதன் அப்படியே தலையை குனிந்து நின்று விடுவான். நான் நரகவாதி என்பதை அவன் உணர்ந்து கொள்வான். உடனே அவன் தலையை குனிந்து கொண்டு, நான் நரகவாதிதான், நான் நரகவாதிதான் என்று அவன் புலம்ப ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அடியானே, நீ நரகவாதி அல்ல, நான் உலகத்திலே உன்னுடைய பாவத்தை மறைத்து விட்டேன், இந்த உலகத்தில் எப்படி மறைத்தேனோ அதே போன்று இன்று இந்த மறுமையிலும் உன்னுடைய பாவத்தை நான் மறைத்து விடுகிறேன் என்று சொல்லி அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து அவனுடைய கைகளிலே நல்ல அமல்களை மட்டும் கொடுத்து சுவனத்திற்கு அவனை அனுப்பி வைத்து விடுவான். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யார் உலகத்திலே தன்னுடைய சகோதரனுடைய குறையை யார் மறைக்கிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மறுமை நாளிலே மறைப்பான். இது ஒன்றும் மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு அமல் இல்லை சகோதரர்களே. வெறுமனே சோசியல் மீடியாக்களில் வரக்கூடிய செய்தியை பகிராமல் இருந்தாலே போதும். இன்றைக்கு நாம் செய்கிறது தானே, ஒரு வீடியோ வரும் யாரையோ பற்றி, அதை நாம் கூட சரியாக பார்த்துருக்க மாட்டோம், அதை ஷேர் செய்து விட்டு தான் நாம் பார்ப்போம். ஏன்னா சீக்கிரம் நான் தான் ஃபஸ்ட்டு ஷேர் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு பெருமைக்காக. பல்லாவி நில்லடியார்களே, எந்த ஒரு மனிதரை பற்றி எந்த செய்தி வந்தாலும், அது உண்மையோ பொய்யோ, அது கேவலமான செய்தியாக, அவரை புண்படுத்தக்கூடிய செய்தியாக இருந்தது என்று சொன்னால், அவரை தாழ்த்தக்கூடிய செய்தியாக இருந்தது என்று சொன்னால், அதை அப்படியே விட்டுவிட்டு நாம் நமது வேலையை பார்த்து கொண்டிருந்தாலே போதும், நமது அமல்களை நாம் செய்து கொண்டிருந்தாலே போதும், இந்த சுவனத்திலே
அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக் கொள்ளலாம். அப்படி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கிருவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்ம் இன்தல்லாஹ் வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லா லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கேசிடி கேள்வி பதில் நிகழ்ச்சி, இன்று கேசிடி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பரிசுகளை தந்தவர்கள்